மின்னலின் மணி நட்சத்திரம் நிகழ்ச்சியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேர்களை தொடர்ந்து மின்னலின் மணி நட்சத்திரம் நிகழ்ச்சியில் மானா மதுர பாடல் அனுஷ்டான திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் ஒலிக்கின்றது. இது உங்களுக்காக கேளுங்கள். ரசிகர்களே, வர 28ஆம் தேதி மார்ச் மாதம் அனுஷ்டானா திரைப்படம் வெளியீடு காணப்போகின்றது. இந்த திரைப்படத்தை விக்கி சிங்கம் தயாரிச்சிருக்காரு. நம்ம சந்தோஷ் கேசவன் தான் படத்தை இயக்கியிருக்காரு. ஆண்டாள் திரைப்படத்திற்கு பிறகு இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான திரைப்படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எதிர்பார்க்கிறாங்க. அதே நேரத்தில் மியூசிக் யாரு, நம்ம ஜெய்தாங்க. மான மதுரை பாட்டு சூப்பராக இருக்கு. சரி, அதோடு பார்த்தோம்னா இந்த திரைப்படம் வந்து 1940 வந்து மலேசியா எப்படி இருந்துச்சு, ஜப்பானியர்களோட ஆட்சி எப்படி இருந்தது, நம்மளுடைய மலாய்க்காரர்கள் தமிழர்கள் எல்லாம் இப்படி வாழ்ந்தாங்கன்ற அந்த செட்டு போட்டு உண்மையாலுமே ஜப்பானிய காலத்துக்கே கொண்டு போகிறாங்க. மொதல் கட்டத்தில் பார்த்த உடனே அசந்து போயிட்டங்க. முன்னே எடுத்த திரைப்படம்னு அப்படி கூட ஒரு கடை நினச்சி பார்த்துட்டேன். அதோடு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் நம்ம நாட்டு கலைஞர்கள் டேனிஸ் ஆனந்தா அனிதா இப்படின்னு எல்லோருமே கலக்குன்னு கலக்கிருக்காங்க. அதுலயும் அனிடா சூப்பரா நடிச்சிருக்காங்க. பல சவால்கள், குறிப்பா திகில் மர்மம் இப்படின்னு பல வகையான ஒரு நல்ல நல்ல கட்டங்கள்லாம் கொடுத்து நம்மளை மகிழ்விச்சிருக்காங்க. அதோடு பார்த்தோம்னா இந்த திரைப்படத்தில் டெக்னிக்கல் வாய்ஸும் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். இந்த படத்தை இவ்வளோ தூரம் சொல்லிட்டாங்களே, பார்த்தே ஆகணுமே அப்படின்னு நினைக்கிறீங்க தானே. கவலைப்படாதீங்க, வர 28ஆம் தேதி மார்ச் மாதம் லோட்டஸில் நான் பார்க்க வரப்போகிறேன். நீங்களும் வாங்க, சந்திப்போம்.